எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ராமானுஜ சரித்திரத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். ராமானுஜ சரித்திரத்தோடைய பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. ராமானுஜ சரித்திரத்துல இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸ்ரீபெரும்புதூர்ல கேசவ சோமயாஜிக்கும் காந்திமதிக்கும் 1017 வருஷம் சித்திரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்த குழந்தை தான் இளையாழ்வார் அப்படின்ற ராமானுஜர். இவருடைய சித்தி மகனுக்கு கோவிந்த பட்டர்னு பெயர். இளையாழ்வாருக்கு 16 வயசு ஆகும்போது ரக்ஷாம்பாள் அப்படின்ற பெண்ணோட கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறம் தன் அப்பா கேசவ சோமயாஜி இறந்ததும் ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அங்க பக்கத்துல திருப்புட்குழி அப்படின்ற ஊர்ல இருக்கிற அத்வைத ஆச்சாரியரான யாதவ பிரகாசர் கிட்ட பாடம் கத்துக்க ஆரம்பிக்கிறார். யாதவ பிரகாசர் உபநிஷத்துல இருந்து சொன்ன அர்த்தத்துக்கு மாறா இளையாழ்வார் வேற அர்த்தம் சொல்ல அதை யாதவ பிரகாசருக்கு பிடிக்கல. கொல்லணும்னு நினைச்சா காசிக்கு போகும்போது போற வழியில கொல்ல நினைக்க ராமானுஜருடைய சித்தி மகன் கோவிந்த பட்டர் இவரை காப்பாத்தி கொடுத்தார். திரும்பி காஞ்சிபுரத்துக்கு வர வழி தெரியாம தவிக்கும் போது வரதராஜ பெருமாளும் தாயாரும் இவருக்கு வழிகாட்டினாங்க. காஞ்சிபுரத்துக்கு திரும்பி வந்து சாலை கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு கொடுக்கிற தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு வாழ்ந்து வர்றார். இந்த சமயத்துலதான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவரா இருக்கிற ஆள வந்தார். இவரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வர சொல்ல ஸ்ரீரங்கம் போனார். ஆனா அதுக்குள்ள அங்க ஆள வந்தார் இறந்துடுறார். ஆனா அவருடைய 3 விரல்கள் மடங்கி இருந்துச்சு. பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத்த தத்துவங்கள் படி விளக்க உரையான ஸ்ரீபாஷ்யம் எழுதுற விஷ்ணு புராணம் எழுதின பராசர பட்டருடைய பெயரையும் பிரம்மசூத்திரம் எழுதின வேதவியாசர் பெயரையும் 2 முக்கியமான குழந்தைகளுக்கு வைக்கிற நம்மாழ்வார் பாடின திருவாய் மொழிக்கு விளக்க உரை எழுதுற அப்படின்னு சொல்லி சத்தியம் செய்ய ஆளவந்தாருடைய 3 விரல்கள் நிமிர்ந்தது. ஆனா ஆளவந்தார் தனக்கு குருவா கிடைக்கலையே, இறந்துட்டாரே அப்படின்னு கவலையோட ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரம் திரும்பி வர அங்க விசிறி கைங்கரியம் பண்றவரும் பெருமாள் கூட பேசுறவருமான திருக்கச்சி நம்பிகள் வழியா பெருமாள் கிட்ட தன் மனசுல இருந்த 6 சந்தேகங்களை தீர்த்துக்கிறார். அப்போ வரதராஜ பெருமாள் சொன்ன அந்த 6 முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா, அகமேவ பரம் தத்துவம் தர்ஷானாம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்திசியார் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசாக்கிய முக்திசியார் பூர்ணாச்சாரிய சமாஷய அப்படின்றதுதான் வரதராஜ பெருமாளோட 6 முக்கியமான வார்த்தைகள். ஆக தன் சந்தேகங்கள் தீர்ந்ததும் ஆளவந்தாருடைய முக்கியமான சிஷ்யரான பெரிய நம்பிய சந்திக்க இவர் ஸ்ரீரங்கம் கிளம்பி போக பெரிய நம்பி இவரை பார்க்க காஞ்சிபுரம் வரார். 2 பேரும் மதுராந்தகம் அப்படின்ற ஊர்ல சந்திச்சுக்கிறாங்க. அங்க மதுராந்தகத்துல பெரிய நம்பி கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிட்டு பெரிய நம்பிய தன்னுடைய குருவா ஏத்துக்கிறார். கொஞ்ச நாள் பெரிய நம்பியையும் அவர் மனைவியையும் தன் கூட தங்க ராமானுஜர் வேண்ட அவங்களும் காஞ்சிபுரத்துல ராமானுஜர் வீட்டு மாடி போஷன்ல தங்க ஒத்துக்கிறாங்க. இதுக்கு நடுவுல தன் மனைவி ரக்ஷாம்பாள் திருக்கச்சி நம்பிகளை அப்புறம் பெரிய நம்பியோடைய மனைவிய அப்புறம் இன்னும் சில பேரை ஜாதிய வச்சு ரொம்ப அவமரியாதை படுத்தினதால மனைவிய அவ அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டு தனக்கு குடும்ப வாழ்க்கை இனிமேல ஒத்து வராது அப்படின்னு சந்யாசம் வாங்கிக்கிறார். அப்பதான் இளையாழ்வாருக்கு ராமானுஜ முனி அப்படின்ற பெயரையும் யதிராஜர் அப்படின்ற பெயரையும் வரதராஜ பெருமாள் இவருக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நாட்கள்ல காஞ்சிபுரத்துல இருந்த ராமானுஜருக்கு நிறைய சிஷ்யர்கள் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல சில முக்கியமான சிஷ்யர்கள் யாருன்னா, ராமானுஜருடைய முதல் தங்கையின் மகனான முதலியாண்டான், ராமானுஜருடைய 2வது தங்கையின் மகனான நடாத்தூர் ஆழ்வான், அதுக்கடுத்தது கூரத்தாழ்வான், அப்புறம் இவருடைய முதல் குருவான யாதவ பிரகாசர் அப்படின்ற கோவிந்தஜியர், அதுக்கப்புறம் இவருடைய சித்தி மகனான கோவிந்த பட்டர் அப்படின்ற எம்பார் அப்படின்னு இவருக்கு நிறைய சிஷ்யர்கள் கிடைக்கிறாங்க. இவருடைய டீம் பெருசா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடுது. ராமானுஜர் சந்யாசம் வாங்கிட்டார் அப்படின்றத கேள்விப்பட்டு ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வந்து அவரை வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவரா ஆக்கணும் அப்படின்றதுக்காக ராமானுஜருடைய குரு பெரிய நம்பி என்ன பண்றா, ஆளவந்தாருடைய மகனான திருவரங்க
பெருமாள் அரையர காஞ்சிபுரத்துக்கு அனுப்பி வரதராஜ பெருமாள் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வர செய்ய அங்க ரங்கநாத பெருமாள் இவருக்கு உடையவர் அப்படின்ற பெயரை கொடுத்து இந்த உலகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் ராமானுஜரே உடையவர் அதாவது ஓனர் அப்படின்னு சொல்லி ராமானுஜரை ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை சீர்படுத்த உத்தரவு போடுறார் பெருமாள். ஆக ராமானுஜர் பார்த்து யாருக்கு மோக்ஷம் அப்படின்னு சொல்றாரோ அவங்களுக்கு வைகுண்டம் கிடைக்கும். இது வரைக்கும் தான் நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோல பார்த்தோம். அதுக்கப்புறம் ராமானுஜருடைய வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு வாங்க இப்ப பார்க்கலாம். ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து கொஞ்ச நாட்கள்ல காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற கூரம் அப்படின்ற ஊர்ல வாழ்ந்த கூரத்தாழ்வான், இவர் ஒரு பெரிய பணக்கார, தினம் வரவங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போடுவார், காஞ்சிபுரத்துல ராமானுஜருக்கு சிஷியரானார் அப்படின்னு நம்ம பார்ட் 2 வீடியோல டீடைல்டா பார்த்தோம் இல்லையா. ஒரு முறை என்னாகுது, இரவு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு முடிச்சதும் தன் வீட்டு பெரிய கதவை சாத்தும் போது கதவுல இருக்கிற மணிகளோடைய சத்தம் 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வரதராஜ பெருமாள் கோவில்ல இருக்கிற மகாலட்சுமி அதாவது தாயார் காதல கேட்க, கூரத்தாழ்வான் வீட்டு கதவு மணி சத்தம் இவ்வளோ தொலைவு கேக்குதுன்னா அவர் எப்பேற்பட்ட பணக்காரரா இருப்பார் அப்படின்னு தாயார் பெருமாள் கிட்ட வியந்து சொன்னாங்களா. இந்த விஷயத்த அங்க பெருமாளுக்கு விசிறி கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த திருக்கட்சி நம்பிகள் கூரத்தாழ்வான் கிட்ட வந்து இத சொல்ல, எனக்கு இருக்கிற எல்லா செல்வத்தையும் கொடுத்த தாயாரே வியக்கிற மாதிரி என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கலாமா, அதோட எனக்கு இருக்கிற ஒரே தகுதி நான் ராமானுஜருடைய சிஷ்யன், அதுதானே பெருமாளும் தாயாரும் பேசி இருக்கணும், என்ன வெறும் ஒரு பணக்காரரா தானே தாயாரும் பெருமாளும் பார்த்திருக்காங்க அப்படின்னு மனசு துடிக்க என்ன பண்றார் கூரத்தாழ்வான், தன் எல்லா சொத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தன் மனைவியோட காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராமானுஜருடைய சந்திச்சு அவருக்கு முக்கியமான சிஷியரா. ஆக ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்த சமயத்துல அவருக்கு முக்கியமான சிஷியரா இருந்தவங்க கூரத்தாழ்வானும் ராமானுஜருடைய தங்கை மகனான முதலியாண்டானும் தான். கூரத்தாழ்வானுடைய சரித்திரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, அப்புறமா கண்டிப்பா பாருங்க. அடுத்தது ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை நீதான் பார்த்துக்கணும், சீர்படுத்தணும் அப்படின்னு ராமானுஜருக்கு ரங்கநாத பெருமாள் உத்தரவு போட்டார் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. கோவில் நிர்வாகத்தை சீர்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நிர்வாக பொறுப்பு ராமானுஜர் கைக்கு வரணும், கரெக்டா. ஆனா அந்த சமயம் ஸ்ரீரங்கம் கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பெரிய கோவில் நம்பி அப்படின்றவர் கையில தான் இருந்துச்சு. நோட் பண்ணிக்கோங்க, பெரிய கோவில் நம்பியும் ராமானுஜருடைய குருவான பெரிய நம்பியும் வேற வேற நபர்கள், நேம் கன்ஃபியூஷன் ஆகுமேன் தான் இதை சொன்னேன். ஆக கோவில் நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்த ராமானுஜர் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது பெரிய கோவில் நம்பிக்கை பிடிக்கல. ராமானுஜருக்கு நிறைய இடைஞ்சல்கள் பண்ணிட்டே இருந்தார். ராமானுஜர் பார்த்தார், உடனே தன் சிஷியரான கூரத்தாழ்வான கூப்பிட்டு பெரிய கோவில் நம்பிய திருத்த சொல்ல கூரத்தாழ்வானும் ராமானுஜருடைய பெருமைகளை சொல்லி அவரை திருத்த ஆரம்பிக்கிறார். இந்த சமயத்துலதான் பெரிய கோவில் நம்பியோடைய அம்மா இறந்துடுறாங்க. சோ 10 நாள் காரியம் எல்லாம் முடிஞ்சதும் 11வது நாள் ஏகாகம் அப்படின்ற காரியம் பண்ணுவாங்க. அதுல சாப்பிடுறதுக்கு ஒரு பிராமணர் வரணும், அதுவும் அந்த ஏகாகத்துல சாப்பிடுற பிராமணரை இறந்து போனவராகவே இமேஜின் பண்ணி அவருக்கு சாப்பாடு போடுவாங்க. அதுக்கப்புறம் 27 நாட்கள் ஏகாகத்துல சாப்பிட்டவர் எந்த சுபகாரியத்துக்கும் போக முடியாது, ஊரை விட்டு தள்ளி இருக்கணும் அப்படின்னு பல கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால யாரும் அவ்வளோ ஈஸியா இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பல இடத்துல தேடி பார்த்தும் யாரும் கிடைக்காததுனால ராமானுஜர் கிட்ட வந்து, நீங்க சொன்னாதான் யாராவது என் வீட்டு ஏகாகத்துல சாப்பிடுறதுக்கு வருவாங்க, அதனால யாரையாவது அனுப்ப சொல்லி பெரிய கோவில் நம்பி வேண்ட. உடனே ராமானுஜர் ஒரு பிளான் பண்ணி கூரத்தாழ்வானை கூப்பிட்டு, கூரத்தாழ்வான் பெரிய கோவில் நம்பி வீட்டு ஏகாகத்துல சாப்பிட்டுட்டு வாங்க, அவர் உங்களுக்கு சாப்பாடு போட்டு முடிச்சதும் வேஷ்டி பணம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு திருப்தியான்னு கேட்பார், அப்போ எனக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா ஏகாகத்துல சாப்பிட்டவர் திருப்தி அப்படின்னு சொன்னாதான் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையும், திருப்தி இல்லைன்னு சொன்னா என்ன கொடுத்தா திருப்தி ஆகுமோ அதை கொடுத்துதான் அவர் உங்களை அனுப்பணும், அப்போ நீ
நீங்க ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாக சாவிய கேட்டு வாங்குங்க அப்படின்னு ராமானுஜர் சொல்ல உடனே ஏகாகத்துல சாப்பிடுறதுக்காக கிளம்பினார் குரத்தாழ்வார். ராமானுஜர் சொன்ன மாதிரியே அங்க பெரிய கோவில் நம்பி வீட்டுல நடக்க குரத்தாழ்வானும் பெரிய கோவில் நம்பி கிட்ட இருந்து கோவில் நிர்வாக சாவிய வாங்கிட்டு வந்து ராமானுஜர் கிட்ட கொடுக்கிறார். அதிலிருந்துதான் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் ராமானுஜர் கைக்கு வருது. ஆக கோவில் நிர்வாக சாவி ராமானுஜர் கைக்கு வந்ததும் என்ன பண்ணாரா, 10 கொத்தா தொண்டர்களை பிரிச்சு கோவில்ல நடக்கிற உற்சவங்களை நீங்க பாத்துக்கோங்க, கோசாலைய நீங்க பாத்துக்கோங்க, புஷ்கரணி அதாவது கோவில் குளங்களை நீங்க பாத்துக்கோங்க, நந்தவனங்களை நீங்க பாத்துக்கோங்க, கோவில் சுத்தமா இருக்கா நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஒரு குரூப்புக்கும் ஒரு பொறுப்பை அசைன் பண்ணினாரா. ஸ்ரீரங்கத்துல மொத்தம் 8 கோவில் குளங்களை சரிப்படுத்தினார் ராமானுஜர். அது மட்டும் இல்ல, அகலங்க நாட்டாழ்வான் அப்படின்ற சோழ மன்னனை திருத்தி தனக்கு சிஷியனா ஆக்கி கோவில் நிர்வாகம் எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ண வச்சார் ராமானுஜர். ஆக இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல நடக்கிற அரையர் சேவையிலிருந்து அங்க நடக்கிற எல்லா உற்சவங்களும் இப்படி நடத்தணும், பிரம்மோற்சவம் இப்படி பண்ணணும், இத்தனை மணிக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் வைக்கணும், இத்தனை மணிக்கு பெருமாளுக்கு என்ன காப்பு சாத்தணும், தாயார் சன்னதி இப்ப திறக்கணும், ஆரத்தி இப்படி எடுக்கணும், என்ன பலகாரம் செய்யணும், இப்ப வேதத்தை சொல்லு, இப்ப தமிழ் பிரபந்தங்கள் சொல்லு, வேதத்துக்கு சமமா தமிழ் பிரபந்தங்கள் படிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் நியமிச்சவர் ராமானுஜர். அது மட்டும் இல்ல, பெருமாளுக்கு எப்படி நாம கைங்கரியம் அதாவது சேவை பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் கத்துக் கொடுத்தார். பெருமாளுக்கு சளி பிடிச்சிருமோ காய்ச்சல் வந்துருமோ அப்படின்னு பார்த்து பார்த்து ஸ்ரீரங்கத்துல பெருமாளுக்கு எல்லா கைங்கரியம் பண்ணினார் ராமானுஜர். ஆக இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல ஒரு உற்சவம் நடக்குதுன்னா அப்போ ராமானுஜர் எப்படி பண்ணணும்னு சொன்னாரோ அதுபடிதான் இன்னைக்கும் நடக்குது. இப்படிதான் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை ராமானுஜர் சீர்படுத்தினார். ராமானுஜர் இருந்த வரைக்கும் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை ராமானுஜர் தான் பார்த்தார். இன்னைக்கும் ஒரு பழக்கம் உண்டு, ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாக செலவு தினம் ராமானுஜர் சன்னதி முன்னாடி நின்று படிப்பாங்களா? தப்பு கணக்கு காமிச்சா கடவுள் தண்டிப்பாரோ இல்லையோ ராமானுஜர் தண்டிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்க உண்டு. அப்புறம் இந்த பெரிய கோவில் நம்பி இருக்காரு இல்லையா, ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகத்தை ராமானுஜருக்கு முன்னாடி பார்த்துட்டு வந்தார், ராமானுஜருக்கு அத்தனை இடைஞ்சல்கள் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இவர குரத்தாழ்வான் திருத்தினதுக்கு அப்புறம் ராமானுஜர் மேல அத்தனை பக்தியோட ராமானுஜர் பெயர் 108 முறை வர மாதிரி பாசுரங்கள் எழுதினார் இந்த பெரிய கோவில் நம்பி. அதுக்கு ராமானுஜர் நூற்றந்தாதி அப்படின்னு பெயர். அதை படிச்சு பார்த்துட்டு ராமானுஜரே உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் அமுது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய கோவில் நம்பிக்கு திருவரங்கத்து அமுதனார் அப்படின்ற பெயர் கொடுத்தாராம். லேட்டர் 14th செஞ்சுரியில இந்த திருவரங்கத்து அமுதனார் அதாவது பெரிய கோவில் நம்பி பாடின ராமானுஜ நூற்றந்தாதிய 4000 திவ்ய பிரபந்தத்துல சேர்த்தாங்க. அடுத்தது ராமானுஜருக்கு மொத்தம் 5 முக்கியமான ஆச்சாரியர்கள் அதாவது 5 முக்கியமான குரு கிடைச்சாங்க. யார் யார் அப்படின்னா பெரிய நம்பி, திருக்கோஷியூர் நம்பி, திருமாலை ஆண்டாள், திருவரங்க பெருமாள் அறையர், பெரிய திருமலை நம்பி, இவங்க தான் இந்த 5 ஆச்சாரியர்கள். வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தலைவராக இருந்தார் இல்லையா ஆலமந்தார், அவருடைய சிஷியர்கள் தான் இந்த 5 பேருமே. இந்த 5 பேர்கிட்டையும் ராமானுஜர் ஒன்னொன்னுத்தையும் கத்துக்கிட்டார். அது என்னன்னு வாங்க இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆலமந்தாருடைய முக்கியமான சிஷியரான பெரிய நம்பிக்கிட்ட ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி தன்னுடைய குருவா ஏத்துக்கிறார். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது ஒரு குரு சிஷியருக்கு சொல்ற 3 ரகசிய மந்திரங்களான அஷ்டாட்சர திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாய, துவய மகாமந்திரம், சரம ஸ்லோகம், இதுல 2வது மந்திரமான துவய மகாமந்திரத்துடைய அர்த்தத்தை மட்டும் பெரிய நம்பிக்கிட்ட கத்துக்கிறார். அதோட பெரிய நம்பிக்கிட்ட பிரம்மசூத்திரத்துடைய அர்த்தத்தையும் ஆலவந்தார் எழுதின பகவத்கீதையுடைய விளக்க உரையான கீதார்த்த சங்கிரகம், விசிஷ்டாத்வைத்த கொள்கைகளை எக்ஸ்பிளைன் பண்ற சித்தித்ரயம், பாஞ்சராத்திர ஆகமங்கள் அதாவது பெருமாளை நாம எப்படி ஆராதிக்கணும் அப்படின்ற முறையை எக்ஸ்பிளைன் பண்ற பாஞ்சராத்திர ஆகமம், இந்த நூல்கள் எல்லாம் கத்துக்கிறார் ராமானுஜர். பாஞ்சராத்திர ஆகம வழிபாடு தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல நடந்துட்டு வருது.
ஆக பெரிய நம்பிக்கிட்ட தான் கத்துக்கின பிரம்மசூத்திரத்தோடைய அர்த்தத்தை பேஸ் பண்ணி தான் வேதாந்த சாரம் அப்படின்ற தன்னுடைய முதல் நூல், அதாவது தன்னுடைய முதல் புக்கை எழுதுறார் ராமானுஜர். இது நடந்தது 1050 AD. இப்படி பெரிய நம்பி கிட்ட இதெல்லாம் கத்துக்கினதும் பெரிய நம்பி ராமானுஜர் கிட்ட என்ன சொல்றார், ராமானுஜா நீ அடுத்தது என்ன பண்ற, திருக்கோஷியூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற திருக்கோஷியூர் நம்பிக்கிட்ட போய் அஷ்டாச்சர திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய ஓட அர்த்தத்தை கத்துக்கோ. திருக்கோஷியூர் நம்பியும் அளவந்தாருடைய சிஷியர்களை ஒருத்தர் தான். இந்த திருமந்திரத்தோட சில ரகசிய அர்த்தத்தை அவர் ஆளவந்தார் கிட்ட கேட்டு கத்துக்கிட்டார். அவரை தவிர வேற யாருக்கும் இது தெரியாது, அதனால நீ திருக்கோஷியூருக்கு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி ராமானுஜரை திருக்கோஷியூருக்கு அனுப்புறார். பெரிய நம்பி சொன்ன மாதிரியே ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கோஷியூர் அப்படின்ற ஊருக்கு நடந்தே போறார். அங்கே போனதும் திருக்கோஷியூர் நம்பியோடைய வீடு எங்க இருக்குன்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்க, அதோ தெரியுதே அதான் அப்படின்னு அவங்க சொல்ல, ராமானுஜர் என்ன பண்ணினாரா, அந்த வீடு வரைக்கும் தரையில விழுந்து வணங்கி எந்திரிச்சு திருப்பி தரையில விழுந்து வணங்கி எந்திரிச்சு இப்படியே அந்த வீடு வரைக்கும் பண்ணிக்கிட்டே போய் சேர்ந்தாரா. வரப்போற குருவுக்கு அந்த அளவுக்கு இவர் மரியாதை காட்டினார், குரு கிட்ட நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு காமிச்சார். ஆக திருக்கோஷியூர் நம்பியோட வீட்டுக்கு போனதும் நம்பிக்கிட்ட, சுவாமி நான் ராமானுஜர் வந்திருக்கேன், பெரிய நம்பிக்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி துவயம் மந்திரத்துடைய அர்த்தம் கத்துக்கிட்ட, உங்ககிட்ட திருமந்திர அர்த்தம் கத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பணிவோட கேட்க, திருக்கோஷியூர் நம்பியோ உடனே சொல்லி கொடுக்காம, இன்னைக்கு முடியாது இன்னொரு நாள் வா அப்படின்னு திருப்பி அனுப்பிடுறார். ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்துக்கே திருப்பி போயிட்டு அடுத்த முறை மறுபடியும் போனா, நீ போயிட்டு இன்னொரு நாள் வா அப்படின்னு சொன்னாரா. இந்த மாதிரி ராமானுஜரை 17 வாட்டி ஸ்ரீரங்கத்துக்கும் திருக்கோஷியருக்கும் அலைய விட்டார். நம்மளா இருந்தா ஒரு 2 வாட்டி போவோம், அப்புறம் சே போன்னு விட்டுட்டு இருப்போம். ஆனா ராமானுஜர் அப்படி பண்ணல, ஸ்லோகம் தெரிஞ்சா மட்டும் போதாது, ஸ்லோகத்துக்கு ஒரு குரு கிட்ட அர்த்தம் கத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதால 17 வாட்டி திருக்கோஷியூருக்கு போனார். நம்ம யூஸ்வலா விடாமுயற்சிக்கு எக்ஸாம்பிளா கஜினி முகமதை சொல்லுவோம் இல்லையா, அது தப்பு, ஏன்னா அவர் கொள்ளையடிச்சார். அதுக்கு பதிலா விடாமுயற்சிக்கு நாம ராமானுஜரை தான் எக்ஸாம்பிளா சொல்லணும். ஆக திருமந்திரத்தோடைய அர்த்தத்தை கத்துக்கிறதுக்காக ராமானுஜர் ஒவ்வொரு முறையும் நடந்தே செருப்பில்லாம ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோஷியூருக்கு வந்தா திருக்கோஷியூர் நம்பி என்ன பண்ணுவாரா, பிறகு வாரம் அப்படின்னு ஒரு வாட்டியும் ஒரு ரீசனை சொல்லி ராமானுஜரை திருப்பி அனுப்புவாராம். அப்படி நம்பி சொன்ன அந்த 17 காரணங்கள், அதாவது 17 ரீசன்ல ஒரு 3 ரீசனை இங்க சொல்றேன். சம்சாரம் பீஜம் தொலைந்த பின் வாரும், அதாவது வாழ்க்கையில பற்று போன பின் வாரும். அடுத்தது அகங்காரம் மமகாரம் தொலைந்த பின் வாரும், அதாவது நான் என்னுடையது அப்படின்ற அகங்கார எண்ணங்கள் எல்லாம் தொலைந்த பின் வாரும். அடுத்தது ஆத்ம ஞானம் கிடைத்த பின் வாரும், அதாவது உடல் வேறு ஆத்மா வேறு அப்படின்ற எண்ணம் கிடைச்ச பின் வாரும் அப்படின்னு திருமந்திர ரகசியத்தை சொல்றதுக்கு 17 தகுதி இருக்கணும்னு திருப்பி அனுப்பினாரா. அந்த 17 காரணங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் அப்புறமா பாருங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் நம்பி சொன்ன ரீசனை வச்சு ராமானுஜர் தன்னை சுய பரிசோதனை, அதாவது செல்ஃப் இவாலுவேஷன் செஞ்சுட்டு தான் அடுத்த முறை திருக்கோஷியூர் போவார். ஆக இப்படி 17 முறை போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ராமானுஜர் தகுதி ஆயிட்டார் அப்படின்றத உணர்ந்த திருக்கோஷியூர் நம்பி 18வது முறை ஒரு வைஷ்ணவரை அனுப்பி ராமானுஜரை கூப்பிட்டு அனுப்புறாராம். இப்ப வர சொல்லு, வரும்போது தனியா வரணும், தண்டம் பவித்திரத்தோட மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். ஆக்சுவலா தண்டம் அப்படின்னா ஒரு சன்னியாசி கையில வச்சுக்கிற கோல், அடுத்தது பவித்ரம் அப்படின்னா அருகம்புல்லால செய்யப்பட்டது, அதை விரல்ல போட்டிருப்பாங்க. சோ இப்போ 18வது முறையா ராமானுஜர் திருக்கோஷியூர் வரும்போது என்ன பண்றார், தன் கூட கூரத்தாழ்வாணியும் தங்கச்சி மகனான முதலியாண்டானியும், அதாவது தன் மருமகனையும் கூட்டிட்டு வரார். இத பார்த்த திருக்கோஷியூர் நம்பி, ஏன்பா உன்னை தனியாலான வர சொன்ன, இவங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டதுக்கு,
என்னுடைய தண்டம் முதலியாண்டான், என்னுடைய பவித்திரம் கூறத்தாழ்வான். நீங்க தண்ட பவித்திரத்தோட வர சொன்னீங்க இல்லையா, அதனாலதான் இவங்களை கூட்டிட்டு வந்த, இவங்களை வச்சுட்டு தான் நான் கத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியலையேன்னு வேற வழி இல்லாம திருக்கோஷியு நம்பி சொல்றார். சரி உனக்கு திருமந்திரத்தோடைய அர்த்தத்தை சொல்ற, இவங்க ரெண்டு பேரை தவிர இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, இந்த மந்திரத்தோடைய அர்த்தத்தை கேட்டவங்களுக்கு கண்டிப்பா வைகுண்டம் உண்டு, அவ்வளவு வசதியான மந்திரம் இது, அதனால யாருக்கும் இதை சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ண சொல்ல ராமானுஜர் ஒத்துக்கிட்டு சத்தியம் பண்றா. அதுக்கப்புறம் என்னாது, அஷ்டாட்சர திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாயோட ரகசிய அர்த்தத்தை ராமானுஜருக்கு திருக்கோஷியு நம்பி சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ராமானுஜர் போய் வெளியில வந்தார். திருமந்திரத்தோடைய அர்த்தத்தை கத்துக்கிறதுக்காக நான் 18 வாட்டி வந்திருக்கேன், இதே மாதிரி ஒரு ஏழையால வர முடியுமா, கூலி வேலை செய்யறவங்களால வர முடியுமா, ஒரு விவசாயினால இப்படி வர முடியுமா, அப்படின்னா எப்படி இந்த மந்திரம் அவங்களுக்கு எல்லாம் போய் சேரும் அப்படின்னு திடீர்னு தோண என்ன பண்றா, நேரா அங்க திருக்கோஷியூர் ஊர்ல இருக்கிற சௌமிய நாராயண பெருமாள் கோவிலோடைய அஷ்டாங்க விமானம் மேல மேல ஏறி நின்னு, மக்களே எல்லாரும் இங்க வாங்க, நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், இந்த உடம்ப விட்டு ஆத்மா பிரியும் போது எல்லா கஷ்டத்திலிருந்தும் அது விடுதலையாகி சாமி கிட்ட போய் சேரணும், மோட்சம் அடையணும்னா திருமந்திரத்தோடைய அர்த்தத்தை நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், யாருக்கெல்லாம் இது வேணும்னு ஆசை இருக்கோ எங்கிட்ட வாங்க, உங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற, கத்துக்கோங்க, எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவங்க எல்லாருக்கும் ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற திருமந்திரத்தோடைய அர்த்தத்தை ராமானுஜர் சொல்லி கொடுக்க அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், நாராயண மந்திரமே எல்லாத்துக்கும் தீர்வு அப்படின்றத இவ சொல்ல எல்லாரும் இவரை நோக்கி விழுந்து வணங்குறாங்க. இப்பவும் நம்ம திருக்கோஷியூர் கோவிலுக்கு போனா உள் வழியா ஏறி உச்சிக்கு போகலாம், அங்க ராமானுஜருடைய உருவ சிலை இருக்கு. சரி அங்க இருந்த மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம், ஆனா இதையெல்லாம் கேள்விப்பட்ட திருக்கோஷியூர் நம்பிக்கை ஒரே கோபம், உடனே அங்க ஓடி வரார். யோ உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இதை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு, சொன்ன வார்த்தையை மீறிட்ட பத்தியா, குருவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறினா நீ நரகத்துக்கு தான் போகணும் தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ராமானுஜர் சொன்னாரா, இத சொல்றதுனால நான் ஒருத்தன் நரகத்துக்கு போனா பரவாயில்ல, ஆனா இத்தனை பேருக்கு மோட்சம் கிடைக்குமே அது எனக்கு போதும் அப்படின்னு ராமானுஜர் சொல்ல, திருக்கோஷியும் நம்பிக்கோ, ஆஹா ராமானுஜருக்கு என்ன ஒரு கருணை, என்ன ஒரு மனித நேயம், இது எனக்கு தோணாம போயிடுச்சு அப்படின்னு ராமானுஜருடைய உயர்ந்த குணத்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ஆற தழுவி ராமானுஜருக்கு எம்பெருமானார் அப்படின்ற பெயரை கொடுத்தார் திருக்கோஷியூர் நம்பி. அதோட ராமானுஜர் வளர்க்க போற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் அப்படின்ற பெயர்னால அழைக்கப்படும்னு சொன்னார். அதனாலதான் இப்பவும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எம்பெருமானார் தரிசனம் ராமானுஜ தரிசனம் அப்படின்ற பெயர் இருக்கு. ஆக இவருக்கு இளையாழ்வார், ராமானுஜர், யதிராஜர், உடையவர், எம்பெருமானார் அப்படின்ற பல பெயர்கள் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திருக்கோஷியூர் நம்பி சந்தோஷத்தோட ராமானுஜர் கிட்ட சொல்றாரு, இது மட்டும் இல்லப்பா, குரு ஆள வந்தார், இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துக்க, வா உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு தானே முன் வந்து ராமானுஜரை கூட்டிட்டு போய் சரம ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த சரம ஸ்லோகம் அப்படின்றது குருஷேத்திர போர்க்களத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிச்சு மந்திரம். இது பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகமா வரும். இந்த மந்திரத்தோடைய அர்த்தம் என்னன்னா, நானே எல்லாம் அப்படின்னு நீ என் திருவடிகளில் சரணடைஞ்சிட்டா நான் எல்லா பாவங்களிலிருந்து உன்னை விடுவிச்சு உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவேன் அப்படின்றது தான் இந்த சரம ஸ்லோகத்தோடைய அர்த்தம். ஆக பஞ்சசம்ஸ்காரம் பண்ணும்போது ஒரு குரு சிஷ்யருக்கு சொல்ற 3 ரகசிய மந்திரங்கள்ல 2வது மந்திரமான துவய மகா மந்திரத்தோடைய அர்த்தத்தை பெரிய நம்பிக்கிட்டையும், திருமந்திரத்தோடைய அர்த்தத்தையும், சரம ஸ்லோகத்தோடைய அர்த்தத்தையும் திருக்கோஷியூர் நம்பிக்கிட்ட கத்துக்கிறார்.
இதோட இங்க முடிஞ்சது. ஆக ராமானுஜருக்கு முதல் ஆச்சாரியன் பெரிய நம்பி, இரண்டாவது ஆச்சாரியன் திருக்கோஷியூர் நம்பி, அடுத்தது மூணாவது ஆச்சாரியன் மாலாதாரர் அப்படின்ற திருமாலை ஆண்டார். என்ன ஆகுது, திருக்கோஷியூர் நம்பி ராமானுஜர் கிட்ட, நீ அடுத்தது என்ன பண்ற, 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல நம்மாழ்வார் எழுதின திருவாய்மொழி பாசுரங்களுக்கு இப்போ அர்த்தம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி ராமானுஜரை திருமாலை ஆண்டான் அப்படின்றவர்கிட்ட கூட்டிட்டு வந்து கத்து கொடுக்க சொல்லிட்டு கிளம்ப, திருமாலை ஆண்டான் ராமானுஜருக்கு திருவாய்மொழி பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இந்த திருமாலை ஆண்டானும் ஆளவந்தாருடைய சிஷ்யர் தான். என்ன ஆகும், தினம் ராமானுஜர் வகுப்புக்கு வருவார், திருமாலை ஆண்டார் திருவாய்மொழி பாசுரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போது குறுக்க குறுக்க போந்து, இது அர்த்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்றது தப்பு அப்படின்னு ராமானுஜர் வேற வேற அர்த்தம் சொல்ல, திருமாலை ஆண்டார் பொறுத்து பொறுத்து பார்த்தார். ஒரு ஸ்டேஜ்ல, அப்பா ஆள வந்தார் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை தான் உனக்கு சொன்னேன், நீ ஏதோ புதுசு புதுசா சொல்ற, இனி உனக்கு எனக்கு சரிப்படாது, இனிமேல வகுப்புக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை கிளாஸ் விட்டு அனுப்பிடுறார். இந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்ட நம்ம திருக்கோஷியூர் நம்பி உடனே கிளம்பி வந்து திருமலை ஆண்டான் கிட்ட, சரி பாசுரங்களுக்கு நீ என்ன அர்த்தத்தை சொன்ன, அதுக்கு ராமானுஜர் என்ன அர்த்தம் சொன்னார் அப்படின்னு கேட்க, நடந்தது எல்லாத்தையும் திருமலை ஆண்டான் சொல்றார். அதுக்கு திருக்கோஷியூர் நம்பி சொன்னாரா, ராமானுஜர் சொல்றதும் கரெக்டு தான்யா, ஆள வந்தார் எனக்கு ஒரு முறை இப்படி ஒரு அர்த்தமும் சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்ல, திருமலை ஆண்டானுக்கோ, ஓ நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் திருமலை ஆண்டான் ராமானுஜரை சந்திச்சு, சரி நீ ஆள வந்தார உயிரோட பார்க்கல, ஆள வந்தார்கிட்ட கத்துக்கல, ஆள வந்தாருடைய உயிர் இல்லாத திருமேனியதான் பார்த்த, அப்புறம் எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்க, ராமானுஜர் அதுக்கு சொல்றார், எப்படி ஏகலவ்யன் இருந்தாரோ அதே மாதிரிதான் நான் ஆளவந்தாருடைய திருமேனிய வணங்கி வணங்கி அவர் மனசுல இருந்த அர்த்தத்தை எல்லாம் கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்ல, தன் தவற புரிஞ்சுக்கிட்ட திருமாலை ஆண்டானும் மீதி திருவாய்மொழி பாசனங்களுக்கு அர்த்தத்தை கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்பப்ப ராமானுஜர் வேற அர்த்தம் சொன்னாலும், ஓ இப்படி ஒரு அர்த்தத்தை என்னுடைய கனவுல கூட நான் நினைச்சது இல்லையே அப்படின்னு சந்தோஷத்தோட அதை ஏத்துக்கிட்டு தன்னுடைய மகனையும் ராமானுஜர் கிட்ட சிஷ்யரா சேர்த்தார். அடுத்தது ராமானுஜருடைய 4வது ஆச்சாரியன் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்ற ஸ்ரீவர ரங்கர். இவர் தான் ஆளவந்தாருடைய மகன். இந்த திருவரங்க பெருமாள் அரையர் 4000 திவ்ய பிரபந்தங்கள்ல இருக்கிற பாசுரங்களுக்கு அவ்வளவு அழகா அபிநயம் பிடிச்சு ஆடி பாடி காட்டுவாரா, இவர் தான் காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு நம்ம பார்ட் 2 வீடியோல பார்த்தோம் இல்லையா. அப்புறம் இவருடைய வம்சத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ ஸ்ரீரங்கத்துல அரையர் சேவை செய்யறாங்க. ஆக பெரிய நம்பி, நீ அடுத்தது திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட போய் திவ்ய பிரபந்தங்களில் இருக்கிற பாசுரங்களையும் சில ரகசிய அர்த்தங்களையும் கத்துக்கோ அப்படின்னு சொல்ல, உடனே ராமானுஜர் திருவரங்க பெருமாள் அரையர்கிட்ட போய் கிளாஸ்ல சேர்ந்தார். இந்த திருவரங்க பெருமாள் அரையர் என்ன பண்ணுவாரா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் முன்னாடி நின்று பாசுரங்களுக்கு அபிநயம் பிடிச்சு ஆடி காமிச்சுட்டு ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வருவாராம். அப்போ நம்ம ராமானுஜர் என்ன பண்ணுவார், அவருக்கு சூட பால் காய்ச்சி கொடுத்து கை கால் அமுக்கி விட்டு, அதோட தினம் காலையில அவர் குளிக்க போகும்போது மஞ்சள் அரைச்சு அதை பூசி விடுவாரா. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 6 மாசம் இந்த மாதிரி சேவை செஞ்சுட்டு வர, ஒரு நாள் என்ன ஆகுது, ராமானுஜர் மஞ்சள் அரைச்சு திருவரங்க பெருமாள் அரையருக்கு பூச, அது கொஞ்சம் சொர சொரன்னு இருந்ததால அவருக்கு உறுத்துச்சான். இதை பார்த்து கவலைப்பட்டு ராமானுஜர் என்ன பண்ணார், மறுபடியும் அந்த மஞ்சள் எடுத்து இன்னும் நல்லா அரைச்சி பூசினாரா. இப்படி ராமானுஜருடைய குரு பக்தியை பார்த்து மெய்மறந்த திருவரங்க பெருமாள் அறைய உடனே அவர் கேட்ட சில தத்துவ ரகசிய அர்த்தங்களை கத்துக் கொடுக்கிறார். அதோட 4000 திவ்ய பிரபந்தங்களை இருக்கிற பாசுரங்களையும் கத்துக் கொடுத்தார். திருவரங்க பெருமாள் அரையர் கத்து கொடுத்த ரகசியங்களை வச்சுதான் கதித்திரயம் அப்படின்ற நூல் அதாவது புக் எழுதுறார் ராமானுஜர். அடுத்தது ராமானுஜருடைய 5வது ஆச்சாரியன் பெரிய திருமலை நம்பி.
பெரிய திருமலை நம்பிக்கிட்ட ராமானுஜர் என்ன கத்துக்கிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி ராமானுஜர் வாழ்க்கையில இதுக்கப்புறம் நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பார்த்துட்டு நாம அதை பார்க்கலாம். ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் ராமானுஜர் கைக்கு வந்ததும் கோவில் வழிபாடு முறைகள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார் அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. கொஞ்ச நாள்ல இது அங்க கோவில்ல வேலை செஞ்சிட்டு இருந்த சில ஸ்தானிகர்கள் அதாவது கோவில் அதிகாரிகளுக்கு சுத்தமா பிடிக்கல. இவனால நம்மளுடைய அதிகாரம் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு கோபத்தோட ராமானுஜரை கொன்னுடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யூஸ்வலா ராமானுஜர் தினந்தோறும் ஒரு 7 வீட்டுக்கு போய் உஞ்ச விருத்தி எடுத்து அதாவது பிரபந்தங்கள் பாடிக்கிட்டே தெருவுல போய் யாசகம் வாங்கி அதை சாப்பிடுறது அப்படின்றது அவருடைய வழக்கம். அப்படி ராமானுஜர் போற அந்த 7 வீட்டில் ஒரு வீட்டை செலக்ட் பண்ணி அந்த வீட்டுக்காரருக்கு நிறைய பொருள் கொடுத்து அவரை வசப்படுத்தி விஷம் கலந்த சாப்பாட்டை ராமானுஜர் வந்தா கொடுக்க ஏற்பாடு செய்யறாங்க. அந்த வீட்டுக்காரரும் தன் மனைவிய வற்புறுத்தி விஷம் கலந்த சாப்பாட்டை ராமானுஜருக்கு போட சொல்ல அவளும் எவ்வளவோ மறுத்து பார்க்குறா. ஆனா கணவன் அவளை விடுறதா இல்லை. சரி வேற வழி இல்லாம என்ன பண்றா, ராமானுஜர் வரும்போது விஷம் கலந்த சாப்பாட்டை ராமானுஜருக்கு பிக்ஷ பாத்திரத்துல போடாம அவ கொண்டு வந்த பாத்திரத்தை கீழே வச்சுட்டு ராமானுஜர் காலில் விழுந்து வணங்கிட்டு உள்ளார போயிடுறான். குறிப்பறியறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ராமானுஜருக்கு புரிஞ்சிடுது இந்த சாப்பாட்டை நான் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பெண்மணி குறிப்பால சொல்றா அப்படின்றத உணர்ந்த ராமானுஜர் என்ன பண்றா, நேரா காவேரி ஆற்றங்கரைக்கு அதை எடுத்துட்டு போய் அந்த சாப்பாட்டை கொட்டிடுறார். அங்கிருந்த மீன்கள் அதை சாப்பிட்டுட்டு செத்துடுது. இதை பார்த்த ராமானுஜருக்கு புரிஞ்சிடுது என்னை யாரோ கொல்லணும்னு சதி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு அன்னைக்கு ஃபுல்லா சாப்பிடணும். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவிடுது. திருக்கோஷியூர்ல இருக்கிற ராமானுஜருடைய குருவான திருக்கோஷிய நம்பிக்கை இந்த விஷயம் தெரிவர பதட்டத்தோட ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி வரார். அவர் வரார் அப்படின்றத கேள்விப்பட்டு ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்துல இருந்து போக ரெண்டு பேரும் காவேரி ஆற்றங்கரையில சந்திச்சுக்கிறாங்க. உச்சி வெயில், அப்படியே மணல் கொதிக்குது. திருக்கோஷிய நம்பிய பார்த்ததும் சாஷ்டாங்கமா ராமானுஜர் விழுந்து வணங்குறார். யூஸ்வலா சம்பிரதாயப்படி யார வணங்குறமோ அவங்க எழுந்துரு அப்படின்னு சொல்ற வரைக்கும் சாஷ்டாங்கமா அப்படியே இருக்கணுமா, திருக்கோஷிய நம்பி எழுந்துரு அப்படின்னு ஒன்னும் சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. உச்சி வெயில், மணல் கொதிக்குது, ராமானுஜரும் சட்டை போடாம வெற்றிடும் உடம்போட கீழே பிளாட்டா இருக்கார். அப்படியே அவருக்கு உடம்பெல்லாம் செவந்து போயிடுது. இத அங்க நின்றுட்டு இருந்த ராமானுஜருடைய ஒரு சிஷ்யன் அவர் பேர் கிடாம்பியாச்சான் பாக்குறார். அப்படி கோபம் பொத்திட்டு வருது அவருக்கு. திருக்கோஷிய நம்பிய பார்த்து நீங்கெல்லாம் என்ன குருநாதர், இவருடைய உடம்பு கொதிக்கிற மணல்ல புண்ணாயிட்டு இருக்குது பாத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரை மாறி தன் மடியில போட்டுக்கிறார். அப்போ திருக்கோஷிய நம்பி சொன்னாரா, ஒன்ன மாதிரிதான் ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன், இனிமேல ராமானுஜர் பிக்ஷைக்காக எங்கேயும் போக வேண்டாம், இனிமேல நீதான் ராமானுஜருக்கு சாப்பாடு செஞ்சு போடணும், அப்பதான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்ல அதிலிருந்துதான் ராமானுஜர் பிக்ஷைக்காக எங்கேயும் போகல. கிடாம்பியாச்சான் ராமானுஜருக்கு தினம் உணவு சமைச்சு போட ஆரம்பிச்சார். ராமானுஜருக்கு ஏதாவது ஆயிட போதோ அப்படின்றதுக்காக திருக்கோஷியோ நம்பிக்கிட்டேயே கோமா பேசினார் இல்லையா, அதனால கிடாம்பி ஆச்சான் ராமானுஜரை பத்திரமா பார்த்துப்பார் அப்படின்னு கிடாம்பி ஆச்சனை மடப்பள்ளி அதாவது கிச்சனுக்கு ஹெட்டா ஆக்கினார் திருக்கோஷிய நம்பி. இந்த கிடாம்பி ஆச்சான் பரம்பரையில வந்தவர் தான் வேதாந்த தேசிகர். சரி, இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்குது. ஒரு முறை என்னாகுது, யஜ்ஞமூர்த்தி அப்படின்றவர் ஸ்ரீரங்கத்துக்கு வர. இவர் யார் அப்படின்னா பெரிய அத்வைத்த வேதாந்தி, மகா மேத வாதத்துல அதாவது டிபேட்ல யாருமே இவரை ஜெயிக்க முடியாதான். பல ஊர்களுக்கு போய் அத்வைத்தத்துக்கு மாறான கொள்கைகளை ஃபாலோ பண்றவங்களை வாதத்துல ஜெயிச்சுட்டு வருவாரா. அவர் ராமானுஜரை பத்தி கேள்விப்படுறார். இந்த மாதிரி ராமானுஜர் மூலம் வைஷ்ணவ சித்தாந்தம் எங்க பார்த்தாலும் பரவுது அப்படின்றத கேள்விப்பட்டு ராமானுஜரை வாதத்துல ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீரங்கம் கிளம்பி வரார். 17 நாள் ரெண்டு பேருக்கும் வாதம் அதாவது டிபேட் நடக்குது. ராமானுஜர் எதை சொன்னாலும் யஜ்ஞமூர்த்தி பதில் சொல்லிடுவாராம். 17 நாள் வாதம் நடக்கும் போது யஜ்ஞமூர்த்தி ஒரு சொன்ன ஒரு வாதத்துக்கு ராமானுஜர்
ராமானுஜரால் பதில் சொல்ல முடியல. ராமானுஜர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு மடத்துக்கு திரும்பி போயிடுறார். நைட் என்னாகுது, பெருமாள் கிட்ட, பெருமாளே நான் தோத்துட்டேன் அப்படின்றது கூட பரவாயில்ல, ஆனால் 17 நாட்கள் ஆயிடுச்சு, அவரை எப்படி வெல்றதுனே எனக்கு தெரியல. இப்படியே போச்சுன்னா காலங்காலமாக இருக்கிற வைஷ்ணவ சம்பிரதாயமே அழிஞ்சிடுமே அப்படின்னு சாமி கிட்ட புலம்பிட்டு சாப்பிடாம தூங்க, அன்னைக்கு இவருடைய கனவுல வரதராஜ பெருமாளே வந்து, எதற்கு கவலைப்படுற, உன்னுடைய மானசீக குரு ஆலவந்தார் எழுதின மாயாவாத கண்டனம் அப்படின்ற புத்தகத்தை படி, அதுல உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ராமானுஜர் தூங்கி எழுந்ததும் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு 18ஆம் நாள் வாதத்துக்கு போறார். எப்படி ராமானுஜர் போறார்னா, நல்லா தேஜஸோட கம்பீரத்தோட முகத்துல ஒரு தெய்வீக பொலிவோட போறார். ராமானுஜர் இப்படி வரதை பார்த்துட்டு யக்ஞமூர்த்தியோ, ஆஹா, இவர் வர தோரணையை பார்த்தாலே நான் ஜெயிக்க மாட்டேன்னு தோணுது, இவர்கிட்ட ஏதோ ஒரு அபூர்வமான ஆற்றல் இன்னைக்கு இருக்குதே, நான் தோல்வியை ஒத்துக்கிட்டு இவர்கிட்ட சரணடையிறதே எனக்கு நல்லது அப்படின்னு முடிவு செஞ்சு, வாதம் எதுவும் செய்யாம ராமானுஜருடைய காலில் விழுந்து வணங்கி, சாமி நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன், என்னை நீங்கள் சிஷ்யராக ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்ட, இதெல்லாம் பெருமாளுடைய விளையாட்டு தான் அப்படின்றத உணர்ந்த ராமானுஜர் யக்ஞமூர்த்தியை திருத்தி தன்னுடைய சிஷ்யராக்கி அவருக்கு அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்ற பெயரை வச்சு அவருக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு மடம் ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய ஞானம் எல்லாருக்கும் பயன்படட்டும் அப்படின்றதுக்காக பல நூல்கள், அதாவது பல புக்ஸை அவரை எழுத சொன்னார் ராமானுஜர். இதுக்கப்புறம் ராமானுஜர் தன்னுடைய 5வது குருவான பெரிய திருமலை நம்பிய திருப்பதியில செஞ்சிச்சு என்ன கத்துக்கிட்டார், அப்புறம் அனந்தாழ்வான் அப்படின்ற ராமானுஜருடைய சிஷ்யருக்கும் திருப்பதி பெருமாளுடைய தாடையில இருக்கிற பச்சை கற்பூரத்துக்கும் என்ன சம்பந்தம், அதுக்கடுத்தது ஆலவந்தார் கிட்ட தான் செஞ்ச அந்த 3 சத்தியங்களை எப்படி ராமானுஜர் நிறைவேற்றினார், எதனால ராமானுஜர் 12 வருஷம் மேல்நாட்டுக்கு அதாவது கர்நாடகாவுக்கு போய் தங்கினார், அதோட ராமானுஜரோட 3 முக்கியமான விக்கிரகங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு ராமானுஜருடைய சரித்திரத்தை அடுத்த வீடியோல நிறைவு செய்யலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நன்றி, வணக்கம்.